ஏழாவது பூவின் பெயர் ஒப்படைப்பு இந்த பூ என்ன சொல்கிறது என்றால் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் நாற்பத்தாறாம் வசனத்தில் இயேசு பிதாவை உடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் எப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு சிலுவையில் ஏழு வார்த்தை சொல்லும் பொழுது அதில் மூன்று வார்த்தை பிதாவை நோக்கியதாக இருந்தது முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மணி என்பதாகும் நாலாவது வார்த்தையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார் மீண்டும் ஏழாவது கடைசி வார்த்தையில் பிதாவே என்று அழைக்கிறார் இயேசு சிலுவில் கூறிய ஏழாவது கடைசி வார்த்தையில் மீண்டும் அப்பா மகன் என்கிற உறவில் பிதாவுடன் தொடர்பு கொண்டதை காண்கிறோம் அப்பொழுது எல்லாம் பழைய காலத்தில் அப்பாவை பிதா என்று அழைத்திருக்கிறார்கள் வேதத்தில் கூட சில இடங்களில் முற்பிதாக்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா பிறகு தந்தையே என்றும் ஃபாதர் என்றும் ஐயா என்றும் அழைத்தார்கள் அப்பா நயனா என்றும் அழைக்கிறதை பார்க்கிறோம் இப்பொழுது டேடி டேட் என்று அழைப்பதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து நமது பிரதிநிதியாக நமது பாவங்களால் சூழப்பட்டு தேவனிடமிருந்து சில மணி நேரம் பிரிக்கப்பட்டதால் என் தேவனே என் தேவனை ஏனெண்ணே கைவிட்டீர் என்று நான்காவது வார்த்தையின் போது கூறினார் அவர் மீண்டும் பிதாவை பார்த்ததால் மகாசத்தமாய் பிதாவை என்று கூப்பிடுகிறார் நாம் கூட எங்கேயாவது வெளியே போகும் பொழுது நம் அப்பாவை பார்த்தால் அப்பா என்று சத்தமாக கூப்பிடுவோம் அல்லவா அதே போல்தான் இங்கே பிதாவை பார்த்ததும் மகாசத்தமாய் கூப்பிடுகிறார் கூப்பிட்டு உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இயேசு வந்த நோக்கம் பூமியில் நிறைவேறியதால் பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாமளும் நம் நம்மை தேவன் பூமியில் எதற்காக படைத்தாரோ அதை பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தேவன் தந்த பொறுப்புகளை சரிவர செய்து நம் உயிர் பிரியும் நேரத்தில் தைரியமாக பிதாவனிடத்தில் நம் ஆவியை ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இதுதான் இந்த பூவின் பெயர் ஒப்படைப்பு நன்றி